ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதினார்கள். ஒரு தோழர், சஹாபி தோழரிடத்திலே அதை கையிலே கொடுத்து, பஹ்ரைனுடைய கவர்னரிடத்திலே போய் இதை கொடு, அவர் அவர்களுடைய ஜனாதிபதியான கிஸ்ராவிடத்திலே இதை கொடுக்கட்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். கடிதம் எழுதுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதால் கடிதம் முக்கியத்துவம் பெறுகிறது. கொண்டு போன நபர் மிகுந்த ஜாக்கிரதையோடு கொண்டு போகிறார். கடிதத்தினுடைய டூ அட்ரஸ் கிஸ்ராவுக்கு, ஆனால் பொதுவாக ஜனாதிபதிகளுக்கான கடிதத்தை நேரடியாக ஜனாதிபதிக்கு கொடுக்க முடியாது பண்டைய அரசுகளிடம். முதலில் மாநில கவர்னர் வழியாகத்தான் போக வேண்டும். எனவே பஹ்ரைனுடைய கவர்னரிடத்தில் முதலிலே போகும். அவர் அதை பார்த்து அந்த கடிதம் மேலே போவதற்கு தகுதியானது என்று அவர் உத்தேசித்தால் அவர் அனுப்பி வைப்பார், இல்லாவிட்டால் மறுத்து விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியது இஸ்லாமிய அழைப்பு கடிதம். ஒரே இறைவனை வணங்குவதற்கு வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள். இஸ்லாமிய வரலாற்றின் மதீனா வாழ்க்கையில் ஹிஜ்ரி ஆறுக்கு பின்னால் அக்கம்பக்கத்து நாடுகளின் அரசர்கள் ஆளுநர்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பில் தான் கிஸ்ராவுக்கு போகிறது இந்த அழைப்பு. சரியாக கடிதத்தோடு புறப்பட்ட நபர் பஹ்ரைனுடைய கவர்னரை சந்தித்தார், கடிதத்தை கொடுத்தார். கடிதத்தை படித்து முடித்தவர், இது மேலே அனுப்புவதற்கு தகுதி உள்ளாததுதான், பல தெய்வ கொள்கைகளை விட்டு வெளியிலே வாருங்கள், உருவமற்ற ஒரே இறைவனை வழிபடுங்கள் என்பதுதான் கடிதத்தினுடைய சாரம். எனவே அந்த கடிதம் மேலே அதிபருக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. கிஸ்ரா, கிஸ்ரா என்றால் அது ஒரு பிரதமர் அப்படிங்கிற மாதிரி, ஜனாதிபதி அப்படிங்கிற மாதிரி, கிஸ்ராங்கிறது ஒரு போஸ்ட். அந்த மன்னருக்கு பேர் கிஸ்ரா இல்ல, அந்த போஸ்டுக்கு பெயர் கிஸ்ரா, அவனுடைய பேர் பர்வேஸ் என்பது. கடிதத்தை படித்தான். பல தெய்வ வழிபாடு என்பது சரியல்ல, ஒரே இறைவனைத்தான் வழிபட வேண்டும், அதற்கு நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னவுடன் டார் டாராக கிழித்தான் பர்வேஸ், கிழித்து தூக்கி வீசினான். இது ஒரு மிகப்பெரிய அவமரியாதை. கடிதத்திற்கான அவமரியாதை மட்டுமல்ல, கடிதத்தை கொண்டு வந்த ஒரு வெளிநாட்டு தூதருக்கான அவமரியாதை மட்டுமல்ல, கடிதத்தை கொடுத்திருப்பிய எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான அவமரியாதை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இது இஸ்லாத்திற்கான அவமரியாதை. ஏற்கலாம், இல்லாவிட்டால் இன்னொரு கடிதம் எழுதலாம். நான் என் கொள்கையிலேயே இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு எழுதலாம். அல்லது இனிமேல் நீங்க கடிதம் எழுதாதீங்கன்னு சொல்லலாம். அல்லது இந்த அழைப்பை நான் ஏற்கவில்லைன்னு சொல்லலாம். இந்த உன் லெட்டரை கொண்டு நீ போன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் மறுத்துட்டு டார் டாரா கிழிச்சு வீசின உடனே இந்த தகவல் பரவுகிறது. பஹ்ரைனுடைய கவர்னருக்கு செய்தி வந்து அங்கிருந்து தூதுவர்கள் வழியா நேர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காதுக்கு செய்தி போனது, நீங்கள் கிஸ்ராவுக்கு எழுதிய கடிதத்தை சுக்கு நூறாக அவன் கிழித்து போட்டான் என்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே துவா செய்கிறார்கள், அய்யுமஸ்ஸகூ குல்ல முமஸ்ஸக், அல்லாஹ் அவர்களை முழுவதுமாக கிழிக்கட்டும் என்றொரு வார்த்தை. என மிகப்பெரிய அவமரியாதை வருகிற போதும் கூட நீ கொட்டு நான் குனிகிறேன் என்று அடங்கி போவதல்ல. குறிப்பாக எந்த நாட்டிலேயும் தூதுவர்களாக வரக்கூடியவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது. இந்த சர்வதேச நியதிகளை எல்லாம் மீறி இருக்கிறான் கிஸ்ரா. கிழித்த அவன் கிழிக்கப்படட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்வா செய்தார்கள். இந்த பத்வா எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். அதற்குள்ள ரெண்டு வரிகள் நாம் யோசிப்போம். அதிகார போதை என்பது மோசமானது. ஒரு போஸ்டில் இருக்கிற போது வருகின்ற மமதை ரொம்ப மோசமானது. எவ்வளவு பெரிய ஆளையும் கூட சாமானியனாக்கும். இன்னொன்னு தெரியுமா, அரசர்களாக இருப்பவர்கள் அறிஞர்களோடு எப்போதும் ஒத்து போனதில்லை. காரணம் என்னன்னா, அறிஞர்களிடத்தில் இருக்கின்ற கல்வி வளத்தை எல்லாம் விட நான் இப்போது அமர்ந்திருக்கின்ற இந்த இருக்கையினுடைய சிம்மாசனத்தினுடைய இந்த அதிகாரத்தினுடைய வல்லமைதான் பெரிது என்று நினைக்க துவங்கி விடுவார்கள் அந்த சீட்டிலே போய் உட்காருபவர்கள். அப்படித்தான் நினைத்தான், கடிதத்தை கிழித்தான். இதோ அவன் குடும்பமே கிழிபட போகிறது,
நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் அவன் பர்வேஸ், அவனுக்கு அப்படி ஒரு அழகான மனைவி, ஷீரீன் என்ற அந்த மனைவிக்கு பெயர் ஷீரீன். சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் இருக்கு. இதனுடைய சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார்கள். ரொம்ப இளமையும் அழகும் நிறைந்த ஒரு சின்ன வயசு பொண்ண அந்த பர்வேஸ் கல்யாணம் பண்ணியிருந்தான். ஆனா அவன் கிழவன். விசித்திரம் என்ன தெரியுமா, அவனுக்கு அந்த பர்வேஸுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகனுடைய பார்வை புதிதாக தந்தைக்கு வந்திருக்கிற இளம் மனைவியின் மீது படுகிறது. வரத்தானே செய்யும். வயதுக்கு மீறிய வாலிபத்தினுடைய தினவில் இருக்கக்கூடிய, நல்ல தோற்றத்தில் இருக்கக்கூடிய, உடல் வலு இருக்கக்கூடிய மகன்களை வந்து இருக்கிறப்போ ஒரு ஒரு சின்ன மனைவியை கட்டிட்டு வந்து, அழகான இளம் மனைவி, தவறான பார்வை அவருடைய மகன் தன்னுடைய சின்னம்மாவை, அதாவது தன் மனைவியின் கடைசி தாரத்தை அவன் தவறாக பார்க்கிறான். அந்த பர்வேஸ், பர்வேஸினுடைய மகன், பர்வேஸினுடைய மகனுடைய இந்த பார்வையை தந்தைக்கும் தெரியும், கண்டுகள. கடைசியில என்ன நடந்தது தெரியுமா, அந்த பெண்ணை அடைவதற்காக, இன்னும் அரசாட்சியை அடைவதற்காக தந்தையை கொன்னர்லான்னு முடிவு பண்ணிட்டான். தந்தையும் ஏற்கனவே யூகிச்சிருந்தார், அந்த பெரிய அரசியல்வாதி தானே, அவர் யூகிச்சிருந்தாரு, இவன் இந்த பொண்ணை அடையிறதுக்காக வேணும்னா நம்மளை கூட தீத்து கட்டுவான்னு முடிவு பண்ணி ஒரு வேலை ஒன்று செஞ்சு வச்சிட்டாரு. சத்தம் இல்லாம அருமையான வேலை செஞ்சு வச்சுட்டு இருந்தாரு. நினைத்தபடியே தந்தையை கொன்று விடுகிறான் மகன். தந்தையை கொன்றதற்கு பிறகு பட்டத்திற்கு வந்து விடுகிறான், பதவிக்கு வந்து விடுகின்றான். தந்தையை கொன்றதற்கு பிறகு தந்தையை மகன்தான் கொன்றான் என்று தெரிந்து அந்த இளம் மனைவி ஷீரீன் இந்த செய்தி கிடைத்தவுடன் தானே தற்கொலை செய்து கொண்டாள். ஆக இப்ப பேரரசனான பர்வேசும் போய்விட்டான், அவன் இளம் மனைவியும் போய்விட்டது. இதற்கிடையில் இந்த இளம் மனைவி இறப்பதற்கு முன் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த இளம் மனைவியை இன்றைக்கு அனுபவிக்கப் போகிறோம், அவளோடு நாம் உறவு கொள்ளப் போகிறோம் என்கிற அவனுடைய வேட்கை. இப்ப அவர் இளவரசர் அல்ல, இப்ப அவரை பேரரசரா மாறிட்டார். அந்த எண்ணத்திலேயே இருக்கிற போது இந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு செய்தி அவனை ஒரு ஆட்டு ஆட்டிருச்சு. சரி, அவ போனா இன்னொருத்தி, அழகான வேறு ஒரு பெண் கொண்டு வரப்பட்டாள் அரண்மனைக்கு. தந்தையுடைய கஜானாக்களை எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தான். அதுல ஒரு பாட்டல், ஒரு மருந்து பாட்டல், ஏதோ ஒரு லேகியம் அல்லது ஒரு திரவ மருந்து, அதுல மேலே இந்த வார்த்தை எழுதிருந்துச்சு, அத்தா உன்னாஃபிஉலில் ஜிமாஇ, உடல் உறவுக்கு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய மருந்து என்றிருந்தது. மகன் பார்க்கறான், நம்ம தகப்பனாரு இந்த வயசுலயும் இளம் மனைவிகளோட வாழ்ந்ததன் ரகசியம் இந்த புட்டியில தான் இருக்குதா என்று நினைத்து கொண்டு புதிய ஒரு இளம் மனைவியை அனுபவிக்க போகின்ற ஆர்வத்தில் அந்த மருந்தை எடுத்து சற்று அளவுக்கு அதிகமாகவே குடித்தான். சாக போவதற்கு முன்னால் அந்த கிழவன் விஷத்திலே இந்த ஸ்டிக்கரை ஒட்டி வைத்து விட்டு இறந்து விட்டான். இது விஷ பாட்டல், மருந்து விஷமானது. அந்த விஷத்தின் மேல் தன்னை எப்படியும் இந்த மகன் கொல்லுவான் என்று எதிர்பார்த்தவன், எப்படியும் இந்த மருந்துக்கு வருவான் என்று எதிர்பார்த்தவன், இது இது வந்து உடலுறவுக்கு வீரியம் அளிக்கக்கூடிய மருந்து என்று எழுதி வைத்தான். அதை நம்பி விஷத்தை குடித்த இந்த பேரரசனும் இறந்தான். தந்தை போய், தந்தையின் அழகிய இளம் மனைவியும் போய், பட்டத்திற்கு வரவேண்டிய அடுத்த அரசனும் போய், ஒட்டுமொத்த குடும்பமும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுமஸ்ஸகு குல்ல முமஸ்ஸக், கடிதத்தை கிழித்த அவர்கள் முழுமையாக கிழிபடட்டும். எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கிறது, ஒருவரை அவமானப்படுத்துவது பெரிதல்ல, அந்த அவமானம் திரும்ப நம்மை தேடிக்கொண்டு வருகிற போது, நாமே அந்த அவமானத்திற்கு இலக்காக்குகிற போது, நாம் அவமதித்ததை விடவும் பெரிய சேதாரம் நமக்கு இறைவன் ஏற்படுத்த முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பினைக்குரிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியினுடைய கிதாபுல் இல்மிலே பதிவாக இருக்கிறது. எந்த செய்தியை
யோசிக்கிற போதும் பிறரை அவமதிக்காத தன்மையை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோரையும் மதித்து வாழக்கூடிய தன்மையை வழங்குவதோடு இம்மை மறுமை நற்பேறுகளை இறைவன் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.